அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மர்ஷோ ஆதில் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில்லி இட்லி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் நம்ம சாப்பிட்டு மீதமான இட்லி இருக்கும்ல, மிச்சம் இட்லி, அதில் வந்து நம்ம பண்ணலாம். அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை ஈஸியான ரெசிபி, வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் ஈவினிங் டைம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் மூணு இட்லி இதெல்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ண போகிறேன். மூணு இட்லி சின்ன சின்னதாக பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பழமான தக்காளி, ஹாஃப் வந்து ஆனியன் எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, மல்லியில் தேவையான அளவு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் ஒரு கடாயை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அது எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸ்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு நாலஞ்சு பீஸாக வந்து இட்லி பீசஸை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே நேரத்தில் நிறையா பீஸ் போட்டிங்கன்னா இட்லி பீசஸ்லாம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி இந்த மாதிரி அழகான ஷேஃபில் பீஸாக கிடைக்காது, ஒட்டி ஒட்டி இருக்கும். அதனால் சொல்கிறேன், தனித்தனியாக போட்டு ஃப்ரீயாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஒரு எட்டு பீஸ் ஒம்பது பீஸ் இட்லி பீஸை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அது பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டிக்கிறோம், தனித்தனியாக பீஸ் வராது. அதனால் சொல்கிறேன், இப்படி ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பேன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வச்சுக்கோங்க. சால்ட் நான் இப்போ ஆட் பண்ணல இதில், ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து இட்லி மாவுலேயே வந்து சால்ட் ஆட் பண்ணனால இப்போ நான் ஆட் பண்ணல. லாஸ்ட்டு மசாலாவில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு, இப்போ வேணாம். இந்த சில்லி பவுடர் நீங்கள் இந்த மாதிரி பீஸ் இட்லியில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது சில்லி பவுடர் போட்டுன்னா போடுங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒயிட்டாக வெறும் நார்மலாக இருக்கும்ல இட்லி சின்ன பீஸ், அதை மட்டும் கட் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் வேணும்னா இப்படி போட்டு ஃப்ரை பண்ணனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். அதனால் இப்படி பண்ணேன். ஒரு ஆனியன் கட் பண்ணிக்கோங்க, ஒரு டொமேட்டோ, தேவையான அளவு மல்லியில் கருவேப்பிலை, அப்புறம் வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், மஞ்சள் தூள், சில்லி பவுடர், இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு அதே கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சின்னதாக பச்சை மிளகா இருக்குல்ல க்ரீன் சில்லி அது சேர்க்க போகிறோம். அப்புறம் ஒரு ஆனியன் சேர்த்துருக்கேன், சின்ன ஆனியன் தான் அது சேர்த்துருக்கேன், அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லியில் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள், இல்லைனா என்னமான இந்த கீழே எனக்கு வந்து பிடிச்சிருச்சு லைட்டாக கருப்பாக தெரியுதா, நீங்கள் வந்து சிம்மில் வச்சே பண்ணிங்கன்னா அப்படி இருக்காது, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இட்லியிலே நமக்கு வந்து சால்ட் இருக்குது, அதனால் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன், உங்களுக்கு அதிகமான காரம் வேணும்னா ஒன்று கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி ஆனியன் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஆனியன், ரெண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் ஒன்று ஒன்று தான் போட்டேன் இன்னைக்கு. அப்புறம் வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லி பீசஸ் இருக்குல்ல அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அப்படி ஒரு பரட்டிட்டு அந்த மசாலாவில் வந்து இந்த இட்லி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறோட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி எல்லா கலரும் ஒன்றா மிக்ஸ் ஆனோடனே இப்போ வந்து நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து
டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண போகிறோம். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியாச்சு. டொமேட்டோ கெச்சப் சோயா சாஸ் ஆட் பண்ணனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாட்டியும் இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தா மல்லியில் தூவி விட்ருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்னொரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.